எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து கிளாஸ் டென்னு இந்திய அரசியலமைப்பு பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்போட வரலாற்று பின்னணி பார்த்துட்டு இருந்தோம், பிரியாம்பிள் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் த கிளாஸ் ஓட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருந்தோம், சரிங்களா? ஸோ புதுசாக அட்டன் பண்ணுறவங்களா இருந்தால் முன்னாடி இந்த கிளாஸ் எல்லாமே பார்த்துட்டு அடுத்து இந்த கிளாஸுக்கு வாங்க, சரிங்களா? ஏன்னா அப்போ தான் அதோட கண்டினியூஷன் உங்களுக்கு தெளிவாக புரியும், சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட ரெண்டாவது பகுதி தான் இது வந்து, சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. ஸோ அரசியலமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்போட செயல்பாடுகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து எப்போ உருவாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. டிசம்பர் 6, 1946 தான் முதல் அமர்வு. அரசியலமைப்புன்றது ஒரு அமைப்பு, சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த அமைப்பில் ஆட்கள் இருப்பாங்க, அவங்க தான் அரசியலமைப்பு உருவாக்குனாங்க. அந்த அமைப்பு வந்து முதல்ல எப்போ கூடுது அப்படின்னா டிசம்பர் 9, 1946. இதை பலமுறை TNPSC எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து முஸ்லீம் லீக் இதில் வந்து பங்கேற்கலை, பைக்காட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? முஸ்லீம் லீக் இதில் வந்து பங்கேற்கலை முதல் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில், சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி பிரசிடென்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஒரு குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சச்சேந்திரநாத் சின்ஹா, அவர் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் தான் ஓல்டஸ்ட் மெம்பராக இருந்தார், சரிங்களா? அந்த அமைப்புலேயே அந்த இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியே ரொம்ப ஓல்டஸ்ட் மெம்பராக இருந்தார். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது ஃப்ரெஞ்சு ப்ராக்டிஸ் படி இதை தேர்ந்தெடுத்திருக்காங்க, சரிங்களா? இது ஒரு பழமையான இது ஃப்ரெஞ்சு ப்ராக்டிஸ், சரிங்களா? ஸோ அதனால் அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா எலெக்டட் த பிரசிடென்ட் ஆஃப் சிஏ லேட்டர். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா தேர்ந்தெடுக்க அவரை வந்து நியமனம் செய்கிறாங்க சச்சிதானந்த சின்ஹாவை குடியரசுத் தலைவர், சாரி, பிரசிடெண்ட்டாக, குடியரசுத் தலைவராக. ஸோ ஆனால் இவரை வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத்தை வந்து தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க, சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே அவங்களே ஒன்றா சேர்ந்து ஒரு தேர்தல் வச்சு அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹச்சி முகர்ஜின்னு ஒருத்தர், இன்னொன்று விடி கிருஷ்ணமச்சாரி, ரெண்டு பேர் இருக்காங்க, சரிங்களா? துணை குடியரசுத் தலைவர்கள், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம். இந்த குறிக்கோள் தீர்மானம் வந்து ஆல்ரெடி நம்ம பிரியாம்பிள் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி அகெயின் இன்னொரு தடவை சொல்கிறேன், பிரியாம்பிள்ன்றது ஒன்றும் கிடையாது, சாரி, குறிக்கோள் தீர்மானன்றது ஒன்றும் கிடையாது. நம்மளோட ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 13, 1946, சரிங்களா? டிசம்பர் 14 ஒரு வரலாற்று தீர்மானம் ஒன்று நிறைவேற்றினார். அதாவது என்ன அப்படின்னா அரசியலமைப்பு எந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டிருக்கணும், அரசியலமைப்புன்றது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு சொந்தமாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார். ஸோ அதன் அடிப்படையில் அரசியலமைப்பு உருவாச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபில்லாசபி ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருந்துச்சு, சரிங்களா? அரசியலமைப்பின் அடிப்படை மற்றும் தத்துவம் வந்து அதில் தெளிவாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ அந்த ரெசல்யூஷன், ஸோ இதை அடாப்ட் பண்ண, அதாவது அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானத்தை வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 22, 1947 அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகவுரை, அதாவது பிரியாம்பிள் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த ஜவஹர்லால் நேருவோட உரை, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம், அதன் அடிப்படையில் தான் அந்த பிரியாம்பிள் முகவுரைன்றதை உருவாக்கியிருக்காங்க, சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பை த டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1948. ஸோ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் சட்டம், ஸோ இந்திய சுதந்திர சட்டம், ஆக்சுவலாக 1948 கிடையாது, 1947. 1947 சட்டம் ஆல்ரெடி பார்த்தோம், இங்கே கொஞ்சம் தப்பாக இருக்காத மட்டும் மாற்றிக்கோங்க, 1947. ஓகே. ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் பிரின்ஸ்லி செஸ்ட் அண்ட் முஸ்லீம் லீக் கிராஜுவலி பிகன் டு ஜாயின் ஆஃப்டர் அசப்டன்ஸ் ஆஃப் மவுண்ட் பேட்டன் பிளான் June 3, 1947. ஸோ அதாவது 1940 June 3, 1947 வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் ஜூன் பிளான் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவித்தார். ஸோ அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் பிரித்தாச்சு, சரிங்களா? அப்போது இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் கொடுத்தாச்சு, அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கொடுத்தாச்சு. அப்போ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி எப்படி உருவாக்குன்னு சொல்லிட்டு 1947 சட்டத்தில் தெளிவாக விளக்கியிருக்காங்க. ஸோ அதன்படி முஸ்லீம் லீக்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு கட்சி தான், இருந்தாலும் பாகிஸ்தானில் இருக்கிற கட்சி வேறு, முஸ்லீம் லீக் இந்திய கட்சி வேறு. அப்போ இந்தியாவில் இருக்க முஸ்லீம் கட்சிகளும் அப்புறம் நம்மளோட சுதேச அரசுகள், 560 மேலே அரசுகள் இருந்துச்சா சுதேச அரசுகள், அவங்களும் இதில் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி இந்த ஆட்சி இந்த அமைப்பை உருவாக்குனாங்க. ஸோ இண்டிபெண்டன்ட் ஆக்ட் 1947 மேட் 3 changes. ஸோ இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 3 மாற்றங்களை ஏற்படுத்துது. இந்திய அரசு சட்டம், சுதந்திர சட்டம், 1947 மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. அசம்பிளி வாஸ் மேட் வி அ ஃபுல்லி சாவரின் பாடி, ஃப்ரீ டு அப்ரகேட் ஆர் ஆல்டர் எனி லா. எந்த சட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுவதற்கும்
ஒரு இறையாண்மை உடைய ஒரு அமைப்பாக வந்து உருவாக்குனாங்க. இது ஒரு இறையாண்மை உடையது, எந்த சட்டத்தையும் அதால் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியை உருவாக்குறாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த அரசியலமைப்புக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சட்டமன்றம், அதாவது பார்லிமெண்ட் மாதிரியும் செயல்படும். இன்னொன்று வந்து அரசியல் நிர்ணய சபை மாதிரியும் செயல்படும். அரசியல் நிர்ணய சபையும் போது அரசியலமைப்பு உருவாக்கும், சட்டமன்றமாக இருக்கும்போது அதாவது நாடாளுமன்றம் மாதிரி இருக்கும்போது சட்டத்தை உருவாக்கி நாட்டுக்கு தேவையான பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாடாளுமன்றமாகவும் இருக்கும், அரசியலமைப்பு அவையாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இந்த அரசியலமைப்பு லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி மாவளங்கார் அவர் தான் அதை ஹெட் பண்ணியிருப்பார். கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியாக இருக்கும்போது இது வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து அதை வந்து தலைமை தாங்குவார். சரிங்களா, ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல அரசியலமைப்பு அவையாக இருக்கும்போது. சரிங்களா, ஸோ இந்த டூ ஃபங்க்ஷன் கண்டினியூ டில் நவம்பர் 26, 1949 நவம்பர் 26, 1949 வரைக்கும் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே தலையிட்டுச்சு. அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து கலைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் யார் இருந்தா, வேறு சட்டமன்றம் நாடாளுமன்றம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து நவம்பர் 26, 1949 வரைக்கும் நடைமுறையில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பிரிவினை நடந்துருச்சு, பங்களாதேஷ் பிரிவினை நடந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொத்த உறுப்பினர்கள் 389 299 குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்து பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கு சேர்த்தான உருவாக்கின்றோம், இப்போ அவங்க வெளியில் போனதுனால ஸோ எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு பை த அரசியல் நிர்ணய சபை என்னென்ன பணிகள்லாம் பார்த்தாங்கன்னு சொல்கிறத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா, காமன்வெல்த்தோட உறுப்பினருக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க May 1949. சரிங்களா, காமன்வெல்த்ன்றது என்னன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருந்தேன், போன கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அந்த காமன்வெல்த்தில் மெம்பராக நம்ம வந்து ஜாயின் பண்ணோம். சரிங்களா, அதுக்கப்புறம் July 22, 1947 இந்திய தேசிய கொடியை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம். சரிங்களா, ஏற்றுக்கிட்டது யார், அரசியலமைப்பவை தான் ஏற்றுக்குச்சு. ஸோ இதில் இருக்கிறது டேட்டுன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் சாங் அண்ட் நேஷ்னல் ஆந்தம். சரிங்களா, தேசிய பாடலும் அப்புறம் தேசிய கீதமும் January 24, 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு January 24, 1950 நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்களா, January 24, 1950 ராஜேந்திர பிரசாத்தை ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்களா, இந்த அரசியலமைப்பு இந்த அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக மொத்தம் 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் ஆச்சு. சரிங்களா, எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்பாங்க, மொத்தம் 2 வருஷம் 11 மாதம் 18 நாளாக ஆயிடுச்சு. இதுக்கான கூடின செஷன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 11 செஷன் கூடியிருக்கு, 11 மாநாடு நம்ம இதுக்காக நம்ம வந்து நடத்தியிருக்கோம். அதே நேரத்தில் 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் ஆகியிருக்கு. சரிங்களா, ஸோ மேஜர் கமிட்டி இதுக்காக போடப்பட்ட என்னென்ன கமிட்டி, இந்த அரசியலமைப்பு உருவாகிறதுக்காக போடப்பட்ட கமிட்டிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா, யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டி, இந்த மூணு கமிட்டியும் ஹெட் பண்ணது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, அவர் தான் ஹெட் பண்ணியிருக்காரு. இது இந்த கமிட்டியெலாம் எதுக்காக போடப்பட்டதுன்னா அரசியலமைப்பு உருவாக்கணும்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பார்ட்டு பிரித்து கொடுக்குறாங்க, அந்த பார்ட்டில் அவங்க ஹெட்டாக இருக்காங்க. சரிங்களா, அப்போ ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனியன் பவர் கமிட்டி, அதுக்கப்புறம் யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி, ஸ்டேட்ஸ் கமிட்டிகளாக ஹெட்டாக இருக்கார். யூனியன் அதிகார குழு, யூனியன் அரசியலமைப்பு குழு, மாநில குழுவுக்கு ஜவஹர்லால் நேரு வந்து ஹெட்டாக இருக்கார். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, ஸ்டியரிங் கமிட்டி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அதோட ஹெட்டாக இருக்கார். செயல்பாடுகளின் விதிகள் குழு, இயக்குநர் குழு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து ஹெட்டாக இருக்கார். அதுக்கப்புறம் ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி வந்து சர்தார் படேல் வந்து ஹெட்டாக இருக்கார். சரிங்களா, அதுக்கப்புறம் மாகாணங்கள் அரசியலமைப்பு குழு வந்து சர்தார் படேல் இருக்கார். டிராஃப்டிங் கமிட்டி வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இருக்கார். சரிங்களா, டிராஃப்டிங் கமிட்டினா வரைமுறை குழு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் இருக்கார். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸு, ட்ரைபல்ஸு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸாக சர்தார் படேல் ஆஃப் ஆல் த கமிட்டிஸ். அப்புறம் சர்தார் படேல் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இது கமிட்டியெல்லாம் மெம்பராக இருக்கார். சரிங்களா, August 29, 1947 வரைக்கும் அவங்க இருக்காங்க. சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மை பழங்குடியினருக்கு இது ஆலோசனை கொடுக்குற சர்தார் படேல் இருந்தார்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டி, 29 August 1947 டிராஃப்டிங் கமிட்டின்றது ஒன்று இருந்துச்சு, உருவாக்கணும். அது ஒரு பிஆர் அம்பேத்கர் அதோட ஹெட்டாக இருந்தார். ஸோ அதிலிருந்து உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்றத கண்டிப்பாக கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கே எம் முன்சின் ஒருத்தர் இருந்தார், முகமது ஷாதுல்லான்னு ஒருத்தர் இருந்தார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இருந்தார். சரிங்களா, கோபாலசுவாமி ஐயங்கார் இருந்தார். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்புறம் மாதவராவ் இருந்தார், கிருஷ்ணமச்சாரி, டிடி கிருஷ்ணமச்சாரி இருந்தாங்க. இந்த மாதவராவ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் மிட்டர் அப்படின்றவர் ரீப்ளேஸ் பண்ணார். ஏன்னா அவருக்கு மாதவராவுக்கு உடம்பு முடியல, ஆனால் பிஎல் மிட்டர் வந்துட்டார். சரிங்களா,
நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ணசாமியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்ததுனால அவருக்கு பதிலாக கைத்தான் ஒருத்தவரை அப்பாயின்ட் பண்ணாங்க சரிங்களா. ஸோ அப்போ மொத்தம் ஆறு பேர், ஆறு பிளஸ் ஒன்று மொத்தம் ஏழு பேர் வந்திருக்காங்க சரிங்களா. ஓகே. எனாக்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படல். ஆஃப்டர் ஜென்ரல் கிளாஸ் பை ஜென்ரல் கிளாஸ் பை கிளாஸ் ரீடிங் ஆஃப் த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் November 26, 1949 அட் த டைம் ஆஃப் இட் கண்டெயின்டு. ஸோ இந்த மாதிரி 1949 நவம்பர் 26, 1949 கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஏற்கப்பட்டுருச்சு. ஒவ்வொரு கிளாஸ் பை கிளாஸஸும் 1949 நம்ம வந்து அடாப்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா. ஆனாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முகவுரை ஆர்டிக்கல் 395 ஆர்டிக்கல் 8 ஷெட்யூல் மட்டும்தான் நடைமுறைக்கு வந்திருக்கு, மீதி எதுவுமே வரல சரிங்களா. 8 ஷெட்யூல் 395 பிரியாம்பிள் ஆர்டிக்கல் வந்திருக்கு, வெளிப்படையாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு சரிங்களா. இந்த பிரியாம்பிள் வாஸ் ஆஃப்டர் என்டையர் கான்ஸ்டியூஷன். ஆமாம், இந்த பிரியாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த கான்ஸ்டிடியூஷனும் எழுதப்பட்டதுக்கப்புறம் தான் வந்து உருவாக்கப்பட்டு எழுத ஒப்புதல் பெறப்பட்டது சரிங்களா. ஸோ இது கேட்பாங்க கொஸ்டின்ஸ், பிரியாம்பிள்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்புக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்துச்சா பின்னாடி வந்துச்சா அப்படின்ட்டு. ஸோ பின்னாடி வந்தது தான் கரெக்டாக, பின்னாடி வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்போட தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த முகவுரை வந்து கையெழுத்து பெறப்பட்டது சரிங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு வந்து செயல்பாட்டுக்கு வர்றது சரிங்களா. ஓகே. ஸோ அரசியலமைப்பு செயல்பாட்டு வந்து November 26, 1949 வந்து செயல்பாட்டுக்கு வருதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ வந்து சிட்டிசன்ஷிப்பு, எலெக்ஷன்ஸு, ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட்டு, டெம்பரரி அண்ட் ட்ரான்சிஷனல் ப்ரொவிஷன்ஸு, ஷார்ட் டைட்டில் கண்டென்ட் ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9 இந்த ஆர்டிகல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1949 வந்துருச்சு. ஆனாலும் சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி தான் January 26 மேஜர் பார்ட் எல்லாமே January 26, 1950 தான் வந்துச்சு. ஸோ அதை தான் கமான்ஸ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது கமான்ஸ்மெண்ட் டேன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த டே தான் சொல்லுவாங்க. எதுக்காக அந்த டேவை சூஸ் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி பூர்ண ஸ்வராஜ் தினம் அப்படின்றது January 26, 1950 நம்ம கொண்டாடிருப்போம். இப்போயும் குடியரசு தினமாக நம்ம அதை கொண்டாடுறோம் சரிங்களா. அந்த டேவை சூஸ் பண்ணி அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த பூர்ண ஸ்வராஜ் டே January 26, 1930 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் காங்கிரஸ் மாநாடு வச்சு தான் அங்கே நடத்தியிருப்பாங்க சரிங்களா. அது எந்த ஏரியான்றதை தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பிளேஸ்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நடத்தியிருப்பாங்க சரிங்களா. ஓகே. மற்ற முக்கிய பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா January 26, 1950 வந்து தினத்தை முன்னிட்டு நம்ம வந்து ஏற்படப்பட்டது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1947 சட்டம், 1935 சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அரசு சட்டம் நீக்கப்பட்டன, இனிமேல் அது வந்து பார்த்திங்கன்னா செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்ற என்ன அரசியலமைப்பு தொடர்பாக மற்ற ஃபேக்ட் கருத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். அரசியலமைப்போட சின்னம் என்னன்னு கேட்பாங்க, யானை, எலிஃபெண்ட்டு. பிஎன் ராவ் வந்து பார்த்திங்கன்னா வாஸ் கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசராக இருந்தார், கான்ஸ்டிடியூஷனல் அரசியலமைப்பின் ஆலோசகர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க, சார் பிஎன் ராவ். அதுக்கப்புறம் ஹச்விஆர் ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரியாக இருந்தார், கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியோட செக்ரட்டரியாக இருந்தார் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என் முகர்ஜி வாஸ் சீஃப் டிராஃப்ட்மேன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனோட அரசியலமைப்பின் தலைமை வரைமுறை குழு எஸ்என் முகர்ஜியாக இருந்திருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பிரேம் பிகாரி ராய்சடா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் எழுத்தாளராக இருந்திருக்கார், காலிகிராஃபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் நந்தலால் போஸ் அப்புறம் பிஆர் சிம்கா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டட் அண்ட் பியூட்டிஃபைட் கான்ஸ்டிடியூஷன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் வந்து அரசியலமைப்பை அலங்காரம் செஞ்சவங்க சரிங்களா. ஓகே. ஸோ இவ்வளவும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம், இப்போ நம்ம எடுத்த பாடம் எல்லாமே ஃபேக்சுவலாக தான் இருக்கும், போன கிளாஸும் இந்த கிளாஸும் சரிங்களா. இந்த ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் படித்து ரிவைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் கேட்கப்பட கேள்விகள் இதில் இந்த ஏரியாவில் வந்து கொஸ்டின்ஸ் நிறையா வரும். இந்த பற்றி இந்த கமிட்டி இந்த நேம்லாம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. முதல் தடவை படிக்கும்போது எப்பயுமே கஷ்டமாக தான் இருக்கும், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை படிக்கும்போது அந்த பெயர்கள்லாம் திருப்பி உங்களுக்கு ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ஃபெமிலியர் ஆகிச்சு ஆரம்பிச்சுன்னா உங்களால் வந்து ரீகால் பண்ண முடியும் அண்டு மனப்படம் ஆகிடும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு படிக்கும்போதே மனப்படம் ஆகுன்றது எதிர்பார்க்க வேணாம், கண்டினியூஸாக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருங்க. அப்போவே நான் திருப்பி திருப்பி ஒரு சில வார்த்தைகள்லாம் நான் திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல உங்கள் மனசில் வந்து அது பதிஞ்சிரும் சரிங்களா. ஸோ நீங்களாக படிக்கிறத விட இந்த மாதிரி கிளாஸ் ஒரு நல்ல கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கவனிச்சுட்டே படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே மறக்காது சரிங்களா. ஸோ வேறு ஏதாவது டவுட்டு உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் சரிங்களா. சரி ஓகே. ஸோ இன்றைக்கு கிளாஸ் இங்கே வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரசியலமைப்பை பற்றி அரசியலமைப்போட ஓவரலாக என்னென்ன பார்ட் இருக்குது, என்னென்ன ஷெடியூல்ஸ் இருக்குது, அது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம் சரிங்களா. என்னென்ன பார்ட் இருக்குது, என்னென்ன ஷெடியூல் இருக்குது, அது எப்படி மனப்படம் பண்ணுறது, முக்கியமான ஆர்டிக்கல்லாம் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ அது முடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் கிளாஸஸ்க்குள்ளே போயிடலாம் சரிங்களா. ஸோ யூனியன் அண்ட் டெரிட்டரி பார்ட் 1லேருந்து தொடர்ந்து கிளாஸ் நடக்கும். கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டாக நடக்கும் சரிங்களா. எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதாவது TNPSC தானே அப்படின்றது மாதிரி எடுக்காமல் டீட்டெயில்டாக
எக்ஸாம், அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம், அதுக்கப்புறம் குரூப் ஒன் எக்ஸாம்ன்ற மாதிரி ஹை லெவல் எக்ஸாம் எழுதுறதுக்கும் உங்களுக்கு கான்செப்ட் வைஸாகவும் தெளிவாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணப்படும், சரிங்களா? ஸோ அது என்ன எக்ஸாம், இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம், குரூப் ஃபோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸே ரொம்ப யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து நார்மலாக மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி மேலோட்டமாக படிச்சிங்கன்னா செட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களால் எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி வரும், சரிங்களா? ஸோ கண்டினியூஸாக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அனைவருக்கும் நன்றி. அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.